அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். ஒருவர் வந்து வட்டிக்கு பணம் எடுத்து என்ன செய்கிறார், உம்ரா செய்கிறார் அல்லது ஹஜ் செய்கிறார், இவருடைய ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்டிருக்கிறார். இதனை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்கிறார் என்றால், இவருடைய பணம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும், ஹலாலாக இருக்க வேண்டும், அது இபாதத்துகளிலே கூட அது செல்வாக்கு செலுத்தும். இதற்கு ஒரு செய்தியை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா சிறந்தவன், சிறந்தவைகளை தான் அவன் ஏற்றுக்கொள்வான், அதாவது சிறந்தவைகளை தவிர வேறு எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த செய்தியிலே ஓதி காண்பிக்கப்படுது. அந்த ஹதீஸிலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குலூ மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா, நீங்கள் விசுவாசிகளே நீங்கள் நல்லவைகளை சாப்பிடுங்கள், நல்ல அமல்கள் புரியுங்கள் என்று குர்ஆனிலே வரக்கூடிய வசனமும் அதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஓதி காண்பிக்கப்பட்டு பிறகு ஒரு நபரை பற்றி சொல்கிறார்கள். யாரென்றால், ஒருவர் புழுதி படிந்த நிலையில் பிரயாணியாக இருக்கிறார், தன்னுடைய இரண்டு கைகளையும் எமுத்து எதைஹில சமா, வானத்திற்கு இரண்டு கைகளையும் உயர்த்தி யாராப் யாராப் எனது இறைச்சகனை என்று பிரார்த்திக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் வந்து பிரார்த்திக்கிறவருடைய மஷ்ரபுஹு, அவர் குடிப்பது ஹராம், மல்பசுஹு, அவர் சாப்பிட அதாவது உடுப்பது ஹராம், அதே போன்று அவருடைய தங்குமிடம் ஹராம். இவருக்கு எப்படி இந்த விடை அளிக்கப்படும், இவருக்கு அல்லாஹு தஆலா எப்படி இவருக்கு இவர் கேட்கின்றவருக்கு விடை அளிப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியிலே கேட்கிறார்கள். அப்போ இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு ஒருவர் ஹராத்திலே சம்பாதித்து கொண்டு அமல்கள் செய்வது மார்க்கத்திலே வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது, அது அல்லாஹு ஜல்ல சானஹு தஆலாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதற்கு பல செய்திகள் இருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலங்களில் ஒருவர் இப்படி ஹராத்தை செய்துவிட்டு சம்பாதித்துவிட்டு தௌபா செய்துவிட்டு மீண்டும் அவர் வந்து இந்த இஸ்லாமிய கிரியைகளை செய்வாராக இருந்தால் அவருடைய தௌபா அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்படும், அது அல்லாஹ்வும் அவருக்கு பொறுத்தது. ஆனால் வேண்டும் என்று தெரிந்து கொண்டு இப்படி ஹராமான சம்பாத்தியங்களை செய்து கொண்டு இப்படி இபாதத்துகளையும் ஒருவர் செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அவருடைய அமல்கள் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.